வணக்கம். புதுவை மாநிலத்திற்கு 100% சிறப்பு நிதி வழங்க வேண்டும் என்று தேசிய கவுன்சில் கூட்டத்தில் வலியுறுத்தியுள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் ரங்கசாமி கூறுகையில், டெல்லியில் நடைபெற்ற தேசிய கவுன்சில் கூட்டத்தில் தான் பேசுகையில், 12ஆம் ஐந்தாண்டு திட்ட வரைவில் கோடிடப்பட்டுள்ள முக்கிய குறியீடுகளையும் முன்னுரிமைகளையும் ஆதரிப்பதாகவும், மத்திய அரசின் பெரும்பாலான புதிய திட்டங்கள் புதுவையில் முன்மாதிரியாக அமல்படுத்தப்பட்டு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், எனவே மத்திய அரசின் திட்டங்களுக்கு நிதி அளிக்கும்போது மற்ற மாநிலங்களைப் போன்று கருதாமல் புதுவைக்கு 100% உதவி அளிக்குமாறு கேட்டுக் கொண்டதாகவும், புதுவை மாநிலத்தின் திட்டத்திற்காக மத்திய அரசின் நிதி உதவி வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளதால் புதுவை மாநிலம் அதற்கு ஈடாக கடன் வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு கடும் நிதி நெருக்கடி ஏற்படுகிறது என்று தெரிவித்ததாக கூறினார். மேலும் உள்ளாட்சி அமைப்புகள், கிராம மற்றும் நகர பஞ்சாயத்துகளுக்கு போதிய நிதியை பிரித்து அளிக்க முடியாத சூழ்நிலை உள்ளதால் மத்திய நிதி பங்கீடு இல்லாத நிலையில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சிறப்பு நிதியாக 300 கோடி ரூபாயை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும், மற்றும் சுற்றுலா மற்றும் அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதற்கு போதிய மத்திய நிதியினை வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டதாகவும், புதுவையில் தொழிற்சாலைகளுக்கான மத்திய அரசால் வழங்கப்பட்ட நிதி சலுகைகள் 20 ஆண்டுகளுக்கு முன்பே நிறுத்தப்பட்டு விட்டதால் பெருவாரியான தொழிற்சாலைகள் புதுவையை விட்டு வெளியேறிவிட்டது. எனவே இருக்கும் தொழிற்சாலைகளை தக்கவைத்துக் கொள்ளவும், மற்ற தொழிற்சாலைகளை கொண்டு வரவும் மத்திய முதலீட்டு மானியம் மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டதாக கூறினார். புதுவை AFT மில்லில் தயாரிக்கப்பட்ட அரசு பள்ளி மாணவர்களுக்கான சீருடைகளை முதலமைச்சர் ரங்கசாமி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுவையில் தனியார் பள்ளி மாணவர்கள் பல வண்ணங்களில் சீருடைகளை அணிந்து உற்சாகமாக வலம் வருவதால் அரசு பள்ளி மாணவர்களிடையே தாழ்வு மனப்பான்மை ஏற்படுகிறது. இதனால் தனியார் பள்ளிகளுக்கு நிகராக அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தரமான சீருடைகளை வழங்க முதல்வர் திரு ரங்கசாமி நடவடிக்கை எடுத்தார். அதன்படி 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை ஒரு வண்ணத்திலும், 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை ஒரு வண்ணத்திலும், 9 மற்றும் 10ஆம் வகுப்பிற்கும் ஒரு வண்ணத்திலும், 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு வண்ணம் என தனித்தனியாக 4 வண்ண சீருடைகள் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டுள்ளது. மேலும் விளையாட்டுக்கு பயன்படுத்த நீலம் வெள்ளையில் தனி சீருடையும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு AFT மில்லில் தயாரிக்கப்பட்ட சீருடைகளை முதல்வர் திரு ரங்கசாமி பார்வையிட்டார். மேலும் வரும் கல்வியாண்டில் புதிய சீருடைகளை மாணவ மாணவிகளுக்கு வழங்க உத்தரவிட்டார். நிகழ்ச்சியின் பொழுது AFT மில் தலைவர் பாலன், அமைச்சர்கள் சந்திரகாசு, ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், தொழில்துறை செயலர் ராகேஷ் சந்திரா, AFT பொது மேலாளர் ஆகியோர் உடனிருந்தனர். இதுகுறித்து AFT தலைவர் பாலன் கூறுகையில், பள்ளி மாணவர்களுக்கு தரமான சீருடை AFT மில்லில் பல்வேறு இடையூறுகளுக்கு மத்தியில் தயாரிக்கப்பட்டு பள்ளி சீருடைகளை வழங்கும் ஆணை மில்லுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான ஒப்பந்தம் நாளை கையெழுத்தாகிறது என்றும், மேலும் 100,000 சேலைகள் பிரத்யேகமாக மில்லில் தயாரிக்கப்படும் என்று தெரிவித்த அவர், மெத்தை விரிப்புகள், தலையணை உரைகள் தயாரிக்கப்பட்டுள்ளது என்றும், இவையாவும் ஜனவரி முதல் விற்பனைக்கு வரும் என்று அவர் கூறினார். புதுவை சட்டமன்றம் நாளை கூடுகிறது. இதில் நிதி நெருக்கடி குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. புதுவை சட்டமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த ஜூலை 16ஆம் தேதி துவங்கி 31ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதையடுத்து 6 மாதங்களுக்கு ஒருமுறை சட்டசபையை கூட்ட வேண்டும் என்ற சட்ட விதியின்படி ஜனவரி மாதத்தில் கூட்டினால் ஆண்டின் முதல் கூட்டமாகி ஆளுநரின் உரையுடன் துவங்க வேண்டும் என்பதால் நாளை 28ஆம் தேதி சட்டமன்றத்தை கூட்ட முடிவு செய்யப்பட்டு அதன்படி நாளை காலை 10:05 மணிக்கு கூடுகிறது. கூட்டம் துவங்கியதும் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் IK குஜ்ரால் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து துறை வாரியாக முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் அறிக்கைகளை தாக்கல் செய்கிறார்கள். பின்னர் வார்ட் வரி திருத்தச் சட்டம் நிறைவேற்றப்பட்டு கூட்டம் தள்ளி வைக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு அரசின் நிதி பற்றாக்குறை, அமைச்சக ஊழியர்கள் பிரச்சினை, மத்திய அரசின் நேரடி பண பரிமாற்ற திட்டம், தரமற்ற அரிசி உள்ளிட்டவைகள் குறித்து பல்வேறு பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளது. புதுவை அரசு துறைகளில் 123 இளநிலை எழுத்தர்களுக்கு மேல்நிலை எழுத்தர்களாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. புதுவை அரசின் பல்வேறு துறைகளில் கடந்த 2005ஆம் ஆண்டு இளநிலை எழுத்தர் பதவிக்கு நேரடியாக நியமிக்கப்பட்ட 153 பேருக்கு பதவி உயர்வு வழங்கப்படாமல் இருந்ததால் தங்களுக்கு பதவி உயர்வு வழங்கிய பின்னரே மேல்நிலை எழுத்தர் பதவிக்கு நேரடி நியமனம் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். மேலும் கடந்த 25ஆம் தேதி முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டனர். இந்நிலையில் 123 இளநிலை எழுத்தர்களுக்கு மேல்நிலை எழுத்தராக பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 36 பேருக்கு விரைவில் பதவி உயர்வு அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அமைச்சக ஊழியர்களின் பிரச்சினைக்கு அரசு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் திரு எம் ஏ எஸ் சுப்பிரமணியன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் எம் ஏ சுப்பிரமணியன் விடுத்துள்ள அறிக்கையில், அமைச்சக உதவியாளர் பணிக்கு புதுவை இளைஞர்களின் வேலைவாய்ப்பை தட்டிப்பறிக்கும் வகையில் உள்ள நியமன விதியை அரசு ரத்து செய்யாததால் இளைஞர்களின் மற்றும் அரசு ஊழியர்களின் உரிமைகளை அரசு தட்டிப்பறிக்கிறது. இப்பிரச்சினையில் அரசு பாராமுகமாக இருந்தால் மாநில உரிமைகள் பறிபோகும் சூழல் ஏற்படும். மேலும் 160 மேற்பட்ட கண்காணிப்பாளர் பணியிடங்கள் மற்றும் இளநிலை கணக்கு அதிகாரிகள் பணியிடங்கள் காலியாக இருந்தும் அவற்றை நிரப்ப அரசு முயற்சி எடுக்காமல் உள்ளது என்றார். தொடர்ந்து 4 நிலை ஊழியர்களிலிருந்து இளநிலை எழுத்தர் பதவி உயர்வு தொடர்பாக முதல்வர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும், அதன்படி எழுத்து தேர்வு மூலம் தேர்வானவர்களுக்கு பணி உத்தரவு வழங்கும் போதே பதவி உயர்வு ஆணை வழங்கிட வேண்டும் என்றும், மற்றும் கடந்த 2010 ஆண்டு பொது நிர்வாகத்துறையால் பணி நிரந்தரம் செய்த 350 மேற்பட்ட ஊழியர்கள் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கை காரணம் காட்டி அடாக் முறையில் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். அந்த வழக்கின் தீர்ப்பு ஊழியர்களுக்கு ஆதரவாக சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கி ஓராண்டு ஆகியும் அடாக் முறையிலிருந்து மாற்றாமல் உள்ளதால் அதனை மாற்றி வரைமுறை செய்திட வேண்டும் என்றார். மேலும் பொது நிர்வாகத்துறையின் கீழ் தினக்கூலி ஊழியர்களாக பணிபுரியும் 700 மேற்பட்ட ஊழியர்களை 300 மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக இருந்தும் அரசு பணி நிரந்தரம் செய்யாதது ஊழியர்கள் மத்தியில் மிகுந்த வேதனை அளிக்கிறது என்றும், எனவே புத்தாண்டு பரிசாக இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வை சட்டசபையில் அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். புதுவை அரசு எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை சார்பில் வடிவமைக்கப்பட்ட 2013 ஆண்டிற்கான அரசு கேலண்டர், டைரி ஆகியவற்றை முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டார். புதுவை எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை சார்பில் ஆண்டுதோறும் காலண்டர் மற்றும் டைரி வெளியிடப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த வருடம் புதுச்சேரியின் பழமையும் பாரம்பரிய கட்டிடக்கலையின் பெருமையையும் வெளிப்படுத்தும் வகையில் அரிய புகைப்படங்களை தேர்வு செய்து காலண்டர் தயாரிக்கப்பட்டது. அதில் 2013 ஆண்டு ஜனவரி மாதம் 1870 ஆண்டு எடுக்கப்பட்ட கடற்கரையின் அரிய புகைப்படம் மற்றும் காந்தி சிலை இல்லாமல் கல்தூண்கள் மட்டுமே உள்ள சவுக்கு மரங்கள் நிறைந்த கடற்கரை, 1920 ஆண்டின் மரங்கள் இல்லாத பாரதி பூங்காவின் நடுவில் அமைந்துள்ள ஆயு மண்டபம், 1890 ஆண்டின் மேரிஹால் கட்டிடம், 1870 ஆண்டின் சுங்கவரி கட்டிடம், 1910 ஆண்டின் பழைய துறைமுகம், வைசியால் வீதி, புசி வீதி, பழைய மருத்துவமனை, பழைய நீதிமன்ற கட்டிடங்கள், கலவி கல்லூரி, காவல்துறை தலைமையகம் உள்ளிட்ட பழைய பாரம்பரிய கட்டிடங்களின் புகைப்படங்கள் இடம்பெறுகிறது. இந்த காலண்டர் மற்றும் டைரியை முதல்வர் திரு ரங்கசாமி வெளியிட அதனை அமைச்சர் சந்திரகாசு பெற்றுக் கொண்டார். நிகழ்ச்சியின் பொழுது தலைமை செயலர் சத்தியவதி, அச்சுத்துறை இயக்குநர் மீனா, இணை இயக்குநர்கள் கிருஷ்ணமூர்த்தி, ராஜசேகரன், துணை இயக்குநர் பாபுல் உள்பட பலர் உடனிருந்தனர். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதால் அமைச்சக ஊழியர்களின் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. புதுவை அமைச்சக ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 2 வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அரசு துறைகளில் பணிகள் யாவும் பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் அமைச்சக ஊழியர்கள் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் பதவி உயர்விற்காக காத்திருக்கும் அமைச்சக ஊழியர்கள் இளநிலை எழுத்தர் மற்றும் மேல்நிலை எழுத்தர் பதவிகளுக்கு தேர்வின் வாயிலாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதன் சங்கத்தினர் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பணியில் உள்ள இளநிலை எழுத்தர்களுக்கு பதவி உயர்வு வழங்கியும் நேரடி தேர்வின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பணி ஆணை வழங்கிட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தனர். அவர்களது கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி மேல்நிலை எழுத்தர் மற்றும் இளநிலை எழுத்தர் பதவி உயர்வு வழங்கவும் பணி ஆணை வழங்கவும் தலைமை செயலரிடம் கூறி உடனடி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இந்நிலையில் தொடர்ந்து 3 நடைபெற்ற அமைச்சக ஊழியர்களின் போராட்டம் சிறப்பு செயலர் சுந்தர வடிவேலுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதால் வாபஸ் பெறப்பட்டது. பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று ஆதார் அட்டை பதிவு செய்ய பிப்ரவரி 28 தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக இயக்குநர் முகமது மன்சூர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து குடிமைப் பொருள் வழங்கல் துறை இயக்குநர் முகமது மன்சூர் கூறுகையில், புதுவையில் ஆதார் அட்டைக்கு பதிவு செய்யும் முகாம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இம்முகாம் வரும் 31 தேதி வரை மட்டுமே நடைபெறும் என்று தகவல் பரவியதால் முகாம் நடைபெறும் மையங்களில் மக்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். இதனால் பதிவு செய்யும் பணியில் குழப்பம் ஏற்படுகிறது. மேலும்
பதிவு செய்வதில் அடிக்கடி தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு பணியில் தொய்வு ஏற்படுகிறது. மேலும் பதிவு முகாமில் சிறு தவறு நடந்தால் கூட ஆதார் அட்டை வராது. எனவே மீண்டும் பதிவு செய்ய மக்கள் அலைய வேண்டி வரும். இதுபோன்ற பிரச்சனையில் பொதுமக்கள் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் என்றும், மேலும் ஏற்கனவே ஆதார் அட்டைக்கு பதிவு செய்தவர்கள் தங்களது அட்டை தயாராகி விட்டதா என்பதை இமெயிலில் சரிபார்த்துவிட்டு முகாமிற்கு செல்லும்படி கேட்டுக் கொண்டார். அதன் விவரங்களை அறிந்து கொண்டு எந்த விவரம் கிடைக்கவில்லை என்றால் ஆதார் பதிவு முகாமிற்கு வர வேண்டும் என்றும், மற்றும் புதியதாக பதிவு செய்ய இருப்பவர்கள் முகாமிற்கு வர வேண்டும் என்றார். தொடர்ந்து பொதுமக்களின் கோரிக்கை ஏற்று ஆதார் அட்டைக்கு பதிவு செய்யும் முகாமை மேலும் 2 மாதம் நீட்டிக்க முடிவு செய்துள்ளதால் பிப்ரவரி 28ஆம் தேதி வரை ஆதார் அட்டை பதிவு முகாம்கள் நடைபெறும். எனவே பொதுமக்கள் இந்த கால அவகாசத்தை பயன்படுத்தி கொண்டு வந்து நிதானமாக பதிவு செய்யலாம் என்று கூறினார். அப்பொழுது இணை இயக்குநர் சிட்டி பலராம் உடனிருந்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.